கண்கள் நிச்சய ஜெயிக்கணுமா? ஆவியில நரம்பு. மாம்சத்தை நிச்சய ஜெயிக்கணுமா? ஆவியில நரம்பு. ஜீவனத்தின் பெருமையை ஜெயிக்கணுமா? ஆவியில நரம்பு. ஆவியானவர் யுத்தம் பண்ணுவார். ஜெயிக்கணும் சபையே. நாம் நித்தியத்துக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள், அவருக்கு சுதந்திரமானவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள். தோற்கடிக்க பண்ண அவன் வருவான். எப்பொழுது வந்தான்? இயேசுவின் இடத்துல ஞான ஸ்நானம் பெற்ற பிறகு. ரட்சிக்கப்பட்டவனுக்கு சோதனை அதிகமா வரும், ஞான ஸ்நானம் எடுத்தவனுக்கு சோதனை இன்னும் அதிகமா வரும், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவனுக்கு இன்னும் இன்னும் அதிகமா வரும். அவனுடைய டார்கெட்ட அவருடைய பிள்ளை இல்லாம ஆகணும். அதனாலதான் வந்து எப்படி கேட்க, நீர் தேவனுடைய குமாரன் ஆனால் என்ன ரொம்ப பெரிய பிள்ளையாமே இல்ல? ஆண்டவர் அப்பாலே போன்றார். எதுலையுமே சாத்தானால் அவரை ஜெயிக்க முடியவில்லை. இந்த அடிச்சுவடை அவர் நமக்கு வச்சுட்டு போயிருக்கிறார்.